செப்டம்பர் 28 தேதி மதுரையில் நடைபெற்ற ஜனநாயக காங்கிரஸ் மாநாட்டில் தேவர் பேசிவிட்டு வைகைக்கரை ஆற்றுப்பாலத்தில் வந்து கொண்டிருக்கும் பொழுது 1950 வருடத்திய தடுப்பு காவல் சட்டப்படி தேவரை கைது செய்தனர். தன் கழுத்தில் கிடந்த ருத்ராஜ மாலையை கலட்டி கொடுத்துவிட்டு இங்குதான் போலீஸ் ஜீப்பில் ஏறினார். ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தேவர் மீதான இந்த வழக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தேவர் மீது போடப்பட்டது என்று கண்டனம் தெரிவித்திருந்தது. பின்னர் இந்த வழக்கின் முடிவில் தேவர் குற்றமற்றவர் என்று இந்த வழக்கிலிருந்து ஜனவரி 1959 விடுவிக்கப்பட்டார். நாட்கள் நகர்ந்தது. உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 1963 ஆண்டு அக்டோபர் 29 தேதி அதிகாலை 5 மணி அளவில் மரணமடைந்தார். அவரது உடல் மறுநாள் அதாவது அக்டோபர் 30 தேதி பசும்பொன்னில் வள்ளலார் முறைப்படி பூஜை நடத்தி அமர்ந்த நிலையில் அடக்கம் செய்யப்பட்டது. 1966 ஜனவரி மாதம் மதுரை தமுக்க மைதானத்தில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் தேவரை கைது செய்த அந்த இடத்திலேயே தேவருக்கு சிலை வைக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 1969 நகரசபை தலைவர் துணைத் தலைவர் பதவிக்கு ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பில் போட்டியிட முன்வந்த சோனை சேர்வையும் முத்துமாய தேவரையும் திமுகவினர் எதிர்த்தனர். இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு ஆனந்தன் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெறவே திமுகவினருக்கு கலக்கமானது. திமுகவினரால் முத்துமாய தேவருக்கு நகரமைப்பு குழு தலைவர் பதவி கொடுக்கப்பட்டது. இதன் மூலம் ஃபார்வர்ட் பிளாக் திமுகவை சேர்த்துக் கொண்டு தேவருக்கு சிலை வைப்போம் என தீர்மானம் கொண்டு வந்து வெற்றிகரமாக நிறைவேற்றினார்கள். 1969 தலைவருக்கு வெங்கல சிலை வைப்போம், தலைக்கு 1 ரூபாய் கொடுங்கள் என்று சிலை அமைக்கும் பணியை தொடங்குகிறார் முக்கையா தேவர். வெங்கல சிலை வடிவமைக்க தேவையான பணம் வசூலாகவில்லை. பணத்திற்காக தேவர் விசுவாசிகள் வீட்டையும் தட்டினார். பணத்திற்காக ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்றார் திரு முக்கையா தேவர். கூலி தொழிலாளி முதல் பெரிய மனிதர்கள் வரை பணம் தந்தனர். எந்த தலைவனுக்கும் இல்லாத அளவில் 14 அடி உயரத்தில் தேவரது முழு உருவ வெங்கல சிலை உருவானது. அண்ணாதுரை இறந்த பின்பு திமுகவினர் கோரிப்பாளையத்தில் அண்ணா சிலையை வைக்கப் போகிறோம் என்றும் தேவர் சிலைக்கு வேறு இடம் பார்க்கலாம் என்றும் கூறினர். ஃபார்வர்ட் பிளாக் விடாப்பிடியாக இருந்து கோரிப்பாளைய இடத்தை தன் வசப்படுத்தியது. 1974 ஜனவரி 5 தேதி சிலை திறப்பு விழா. சிலை திறப்புக்கு இந்திய ஜனாதிபதி திரு வி கிரியும் அப்போதைய தமிழக முதல்வரும் அழைக்கப்பட்டனர். இந்திய ஜனாதிபதி திரு வி கிரி நம் தேசிய தலைவர் தேவர் சிலையை திறந்து வைத்த பேசுகையில் தனக்கு திருக்குறளை கற்றுத்தந்தவர் திரு பசும்பொன் தேவர் அவர்கள் என்றார். விடுதலை போராட்டத்தில் தேவரோடு ஒரே சிறையில் இருந்தோம், தேவர் ஒரு மகான் என்றார். நீண்ட மணி நேரம் தேவரை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார். தேவரின் நிழலிலேயே வளர்ந்த திரு A.R. பெருமாள் நன்றி கூறினார். இது முழுக்க முழுக்க ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிகழ்ச்சி மட்டுமே. சிலை அமைந்த இடத்திற்கு பணமும் அந்த சிலையை பராமரிக்க மாநகராட்சிக்கு கட்ட வேண்டிய பணமும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பில் செலுத்தப்பட்டது. கோரிப்பாளையம் தேவர் சிலை முழுக்க முழுக்க மக்கள் பணத்தில் உருவாக்கப்பட்டது. இதில் அரசாங்க பணமோ அரசாங்க உதவியோ கிடையாது. இந்த விழாவும் அரசாங்க சார்பாக நடைபெறவில்லை. திமுகவின் ஆட்சி காலத்தில் கருணாநிதி முதல்வர் என்ற முறையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மட்டுமே திமுகவின் பங்கு. இதில் திமுகவின் கருணாநிதிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. எந்த இடத்தில் தேசிய தலைவர் பசும்பொன் தேவரை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஜாதிய தலைவராக களங்கம் சுமத்தினார்களோ அதே இடத்தில் தமிழக முதல்வர் தலைமை வகிக்க இந்தியாவின் முதல் குடிமகன் தேவரின் சிலையை திறந்து வைத்து தேவரின் களங்கம் துடைக்கப்பட்டு தேசிய தலைவராக அடையாளப்படுத்தப்பட்டது. அன்று தேவரை வேண்டாத விரோதிகள் கையில் மத்திய அரசும் மாநில அரசும் இருந்தன. இன்று மத்திய அரசும் மாநில அரசும் தேவருக்கு வேண்டியவர்கள் கையில் இருக்கிறது. இந்த காணொளியை முழுமையாக கண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மற்றவர்களுக்கும் பயன்படும் வகையில் முடிந்தவரை இந்த காணொளியை பகிருங்கள். நன்றி.